இதே மாதிரி தான் இந்தியா 255 ரன் ஹைதராபாத் லீட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து திரும்ப ஒரு ஃபைட் பேக் பண்ணி ஒரு டார்கெட் செட் பண்ணி இந்தியாவை ஹைதராபாத்தை தோக்கடிச்சாங்க. இப்போ ஹைதராபாத்ல இந்தியாவை தோக்கடிச்சாங்க. அதே மாதிரி இப்ப முடியும் பொழுது தரம்சாலால தோக்கடிக்கிறது வாய்ப்பு இருக்கா, இந்தியாவுக்கு ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்தியாவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரிதான் ஹைதராபாத்ல இருந்து, ஆனா நான் அப்போ சொல்லியிருந்தேன் இந்தியாவுக்கும் வாய்ப்பு இருக்கு, இங்கிலாந்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, நல்ல ஒரு டஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் பேசுவோமே, ஏன்னா இன்னைக்கு ஒரு செஷன்ல இந்தியா வந்து ஒரு 75 ரன்ல ஒரு 5 விக்கெட் விட்டுருக்குறாங்க. இன்னைக்கு அதாவது இந்த டெஸ்ட்ல 2 நாள்ல முதல் முறையா இந்த இன்னிங்ஸ் வந்து ஷேர்டு, அது இந்த செஷன் வந்து ஷேர்டு அப்படின்னு இல்லாம இங்கிலாந்து பக்கம் போயிருக்கு அப்படின்னா பேச வேண்டிய விஷயம் இருக்கு. ஸோ இங்கிலாந்து ஷேர்டு அப்படின்னா அப்போ அந்த செஷன்ல என்ன நடந்துச்சு, இதன் மூலமா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ நிறைய விஷயம் பேச போறோம், அனாலிசிஸ் பண்ண போறோம். ரோஹித் சர்மாவோட 100, கில்லோட 100, சர்ஃப்ராஸ், தேவ்தத் படிக்கல், இவங்களோட பேட்டிங் பிளஸ் குல்தீப் அண்ட் பும்ரா. இதை தாண்டி டே 3ல என்ன ஆக போகுது, மேட்ச் டே 3லயே முடியுமா, டே 4 வரைக்கும் போகுமா, இந்தியா இன்னிங்ஸ் வெற்றி அடைவாங்களா, நிறைய விஷயம் பேச போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. கிருக்கானந்த அபிதாக் அஸ்வினோட அந்த அதாவது 100 டெஸ்ட் மேட்சோட பிஹைண்ட் தி சீன்ஸ் எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்குது, அது எல்லாத்தையும் அப்படியே அந்த வீலாகில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்க, மறக்காம பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சூப்பர் தேங்க்ஸ் மூலமா உங்களால் முடிஞ்ச உதவிகள் கொடுங்க. ஐபிஎல் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வரும், பேசுவோம். ஜெயலலிதாஸ் அண்ட் ஜெயலலிதா ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2024 போர்த்தொழில தரம்சாலால நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5th டெஸ்ட் மேட்சோட டே 2 அனாலிசிஸ் அண்ட் டே 3 ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கீங்க. நேற்றுக்கு பிச்சை வச்சு குல்தீப் யாதவ் பத்தி பேசியிருந்தேன், பட் இன்னைக்கு பிச்சை வச்சு இந்த செகண்ட் செஷனை நான் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரோஹித் கில் இவங்களோட பேட்டிங் பத்தி வரேன். என்னன்னா இப்போ இந்த மேட்ச் எனக்கு என்னமோ 3வது நாளே முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. 3வது நாள் தாண்டிச்சுன்னா அது 4வது நாள்ல இந்தியா ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டாக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஜடேஜா அவுட் ஆன ஒரு விதமோ, அதுக்கப்புறம் அஸ்வின் அவுட் ஆன ஒரு விதமோ, பஷீரோட பவுலிங்கோ, டாம் ஹார்லியோட பவுலிங்கோ, பிளஸ் பிச்சு வந்து கொஞ்சம் மாறி இருக்குது அப்படிங்கறத கொஞ்சம் காமிக்குது. ஏன்னா எனக்கு ஜடேஜாவுக்கு பால் டேர்ன் ஆச்சு, அது அப்படியே ஒரு மாதிரி பிளைண்டா அவுட் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. அஸ்வின் எல்லாம் அந்த பாலை பிக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கலோட டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்ப தூக்குனாங்க டேர்ன் பண்ணி பஷீர். ஸோ பஷீர் டாம் ஹார்ட்லி பால் நல்லா டேர்ன் பண்றாங்க, ஸ்பின் ஆகுது. ஸோ விக்கெட் வந்து ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறனால அந்த ஒரு செஷன்ல ஆண்டர்சன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோக்ஸ் எடுத்த ரோஹித் சர்மா விக்கெட், கில்லோட இவங்க எடுத்த விக்கெட்லாம் தாண்டி மிச்ச விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்தாங்கிற தாண்டி ஸ்பின்னர்ஸ் பால் டேர்ன் பண்றாங்க, கிரிப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது, கொஞ்சம் கிரிப்பிங் கிடைக்குது, கிரிப் ஆகுது அப்படிங்கும் பொழுது இது இந்தியன் டீமோட ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப நல்ல செய்தி. அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல டெஃபினட்டா ரவீந்திர ஜடேஜா ஒரு 5 எடுத்து இங்கிலாண்டை சுருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது இது செகண்ட் செஷனை, நாளைக்கு நீங்க வேணா செகண்ட் அண்ட் தேர்ட் செஷனை நீ கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட்ல டிஃபென்ஸ் வச்சு நிறையாவுக்கு குல்தீப்பும் பும்ராவும் ஆடினாங்க. இப்போ எனக்கு டே 3 எப்படியும் இந்தியா ஃபர்ஸ்ட் செஷன் ஆல் அவுட் ஆகிருவாங்க. வந்தாலும் நியூ பால எப்படியும் பாருங்க குல்தீப் கிட்டயோ இல்ல ஜடேஜா கிட்டயோ கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. அஸ்வின் வச்சுதான் ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன் ரோஹித் சர்மா. நாளைக்கே மேட்ச் முடிக்கணும், டே 3 மேட்ச் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாரு. சோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கிரிப், இன்னும் கொஞ்சம் டேர்ன் கிடைக்கும் பொழுது இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் எஸ்பெஷலி சிராஜ் ரெஸ்ட் எடுத்துட்டு மிச்சப்படி மற்ற 3 ஸ்பின்னர்ஸும் டாமினேட் பண்ணி நாளைக்கு இந்தியாவை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு, இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன இப்பவே இப்படியே சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஏன்னா பிச்சை பத்தி பேசும்போது எல்லாத்தையும் நான் பேச வேண்டியது இருக்குது. பிளஸ் பிச்சை பத்தி பேசிட்டதுக்கு அப்புறம் இப்போ யார் ஜெயிப்பாங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி லைட்டா உள்ள சொல்லிட்டோம். இங்கிலாந்து ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், இல்ல இங்கிலாந்து மேல வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்றைய தினத்துல வந்து ஸ்டார்ஸ் இவங்க தான், பஷீர், டாம் ஹார்ட்லி, இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஓவரால் இங்கிலாந்து பிளஸ் இவங்களோட பவுலிங் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செஷன்ல அடி வாங்குறோம், இல்ல ஒரு நாள் ஃபுல்லா அடி வாங்கிட்டோம், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு தளர்ந்துருவாங்கல்ல, ஆனா மனம் தளராம திரும்ப செகண்ட் செஷன்ல வந்து லஞ்சுக்கு அப்புறம் பவுல் பண்ணி கன்சிஸ்டன்டா லைன்ல வைக்கிறது. ஸோ பஷீர், நான் இப்பயும் சொல்றேன், பஷீர் மிகப்பெரிய ஒரு டேலண்ட். மொயின் அலி, அதில் ரஷீதான்னு எனக்கு தெரியாது, பட் பஷீர் செம்ம டேலண்ட், அதே போல டவுன் ஹார்ட்லி செம்ம டேலண்ட். ஃபைட் பண்றது ஒரு குணம், வை லைன்லயே வை, போடு பாத்துக்கலாம், போடு பாத்துக்கலாம், ஒரு ஓவர் 3 6 கொடுத்துக்கோ பரவாயில்ல, 50 ரன் கொடுத்துக்கோ, 70 ரன் கொடுத்துக்கோ பரவாயில்ல, ஆனா திரும்ப நான் ஃபைட் பண்ணி வருவேன்.
ஸோ அந்த விஷயத்துல வந்து எனக்கு பஷீர் அண்ட் டாம் ஹார்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. கத்துக்கிட்டு இருக்காங்க, பட் கத்துக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு சூப்பரா பவுல் பண்றாங்க. ஸோ பஷீர் அண்ட் டாம் ஹார்ட்லி லிட்டரலி செகண்ட் செஷன் இங்கிலாண்டோட செஷனா மாறுது. இன்னைக்கு மதியத்துக்கு மேலே லைட்டா கொஞ்சம் அப்படியே அப்படியே இப்படி லைட்டா உலகம் சுத்துது அப்படின்னா அதுக்கு காரணம் நான் பஷீர் அண்ட் டாம் ஹார்ட்லி சொல்றேன். பட் எஸ்பெஷலி பஷீர் அவுட் ஸ்டாண்டிங் அண்ட் டாம் ஹார்டி அஸ்வினோட விக்கெட்டையும் ஜடேஜோட விக்கெட் எடுத்து ரொம்ப பிடிச்சது. சூப்பர்பா எடுத்தார். அண்ட் தேவ்தத் பிடிகளோட விக்கெட் பஷீர் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. சர்ஃப்ராஸ் காலி பண்ணாங்க, ஸோ ஃபைட் பண்ணாங்க ஓகேங்களா. அது வரைக்கும் மனம் தளராம ஃபைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சீரீஸ் சூப்பர்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் டீம் சைட்ல இருந்து வரும்பொழுது எல்லாத்தையும் பத்தி பேசணும் அப்படின்னா தேவ்தத் பிடிகளை பத்தி நான் பேசிடுறேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் 2019 எனக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் சீசன் சூப்பர்பா ஆனாரு எல்லா இடத்துலயுமே வந்து. அப்போ ஆர்சிபிக்கு போனாரு, அப்போ எல்லாமே கிரிட்டிசிசம் இருந்துகிட்டு இருந்தாங்க, ஸ்ட்ரைக் ரேட் பெருசா இல்ல ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு ஒரு குறை இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கோவிட் அப்புறம் காணா போனார்ல, அதுக்கப்புறம் காணும். ஆனா இந்த சீசன்ல ரஞ்சி ட்ரோஃபில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 சென்னைக்கு அகேன்ஸ்ட், சென்னையில தமிழ்நாடுக்கு அகேன்ஸ்ட் 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காரு, உள்ள வராரு. நம்பர் ஃபோர்ல நான் நினைச்சேன், நம்பர் ஃபோர்ல இவர் எப்படி நினைக்கும் போது நம்பர் ஃபோர்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் நர்வஸ் இல்ல, அவ்வளவு கண்ட்ரோல்ல கேம் கண்ட்ரோல் இருந்து நர்வஸ் இல்ல, ஸ்ட்ரகிள் இல்ல, அந்த ஃபியர் இல்ல, ஆண்டர்சன் ஆடுறோமேங்கிற பயம்லாம் இல்ல. அவர் ஆஃப் சைட்ல ரிஸ்டை யூஸ் பண்ணி அடிச்ச ஒவ்வொரு ஷாட்ஸும் சூப்பர்பா இருந்து. ஸோ மிடில் ஆர்டர்ல இந்தியாவுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தெரியல, பட் தேவ்தத் பிடிகல் நல்லா ஆடி இருக்கிறார் ஓகேங்க. நீ சூப்பர்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபியர் இல்ல அவரை பொறுத்த வரைக்கும். சர்ஃப்ராஸ் வழக்கம் போல இந்த சீரீஸ்ல கிடைச்ச மூணு மேட்ச்ல 3-50 தைரியமா ஸ்வீப் எதிர்த்து ஆடுற ஒரு ஒரு பழக்கம் சர்ஃப்ராஸ் கிட்ட ஒரு அகைன் அந்த சர்ஃப்ராஸ் பார்க்க முடியுது, நல்லா இருந்துச்சு. பட் 100 கன்வெர்ட் பண்ணிருக்க முடியுது, மிஸ் பண்ணிடா என்ன பொறுத்த வரைக்கும் சர்ஃப்ராஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து குல்தீப் அண்ட் பும்ரா, எக்கச்சக்கமான டிஃபென்ஸ் அவ்வளவு கண்ட்ரோல், கிட்டத்தட்ட ஒரு 18 ஓவர் அப்படிதானே நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு 80 பால் புடிச்சிட்டாங்க, 80 பால் பிடிச்சாங்க. பும்ரா ஒரு 4 ஒன்னு ஒரு டிரைவ் ஒன்னு அடிச்சாரு, ஒரு புல்லு ஒன்று ஆனாரு, டிரைவ் 4 புல்லு வந்து 4 கிடையாது, நல்லா இருந்துச்சு. குல்தீப் யாதவ் ஸ்வீப் சூப்பரா ஆடுறாரு, ரொம்ப சூப்பரா ஸ்வீப் ஆடுறாரு குல்தீப் யாதவ். டிஃபென்ஸ் அதை விட சிறப்பா வைக்கிறாரு. அதே போல பேக் ஃபுட்ல போயிட்டு பும்ரா டிஃபென்ஸ் வைக்கிறதோ, ஃப்ரண்ட் ஃபுட்ல ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்ட் டிஃபென்ஸ் வைக்கிறதோ அற்புதமா இருக்கு. அவங்க டிஃபென்சிவ் டெக்னிக் கண்ட்ரோல், ஸோ மொட்டு மொத்தமா இப்ப கேம் அடுத்த நாள் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கு. நீங்க விக்கெட் கொடுக்க மாட்டீங்க, நான் ரன் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்னைக்கு ரெண்டு டீமும் ஆனாங்க. பட் அதுல ரொம்ப கண்ட்ரோல்டா தலைவலி கொடுத்தாங்க பும்ரா எனக்கு குல்தீப் யாதவ் பார்த்துருக்கோம். ஸோ இவங்களோட பார்ட்னர்ஷிப் நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுல யாராவது ஒருத்தங்க நாளைக்கு 50 அடிச்சிட்டாங்கன்னா இப்ப 255 அப்படிங்கிற ஒரு லீடு நாளைக்கு ஒருவேளை 300+ கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பக்கம். அடுத்தது ரோஹித் அண்ட் கில். கில்ல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அடிச்சார் ஒரு ஷாட் ஆண்டர்சன் எஸ்மஸ், நேரா தலைக்கு மேல நேரா அடிச்சாரு, நல்லா நிறுத்தி பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் சைட்ல அவருக்கு ஸ்கொயர் கட் ஒன்று ஆடுவாரு, அதுல கரெக்டா அந்த கல்லிக்கும் பாயிண்ட்டுக்கும் நடுவில் அப்படியே விரிச்சுட்டு ஒன்று போவோம் சர்ட்டுமா, அங்க ஃபீல்டர் வச்சாலும் ஆண்டர்சனுக்கு அகேன்ஸ்ட் அடிச்சாரு, ட்ரை ஃபிளிக் ஒன்று ஆனாரு. ஸோ அந்த ஓவர்ல கொஞ்சம் சுத்தி காமிச்சாரு, திரும்ப தாம் ஹார்ட்லி பஷீரை சுத்தி காமிச்சாரு, ஸ்டெப் அவுட் பண்ணி ஆனாரு, முட்டி போட்டு ஸ்லாக் ஸ்வீப் ஆனாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா பேக் ஃபுட்ல போயிட்டு கட்டாரு. ஸோ கில்ல பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றதுன்னா, நான் முன்னாடி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன், இப்படி ஒரு பிளேயர் கிடைக்க மாட்டாரு, ஸோ இவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ 200, ஒரு 90 அண்ட் ஒரு கம்பேக் இப்போ கில்லுக்கிட்ட இருந்து பார்க்க முடிஞ்சது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். பட் அவரோட சிக்னேச்சர் ஷாட் அவர் அடிக்கும் பொழுதும் ப்ளஸ் ஆண்டர்சன் டால் நேரா, ஏன்னா இந்த பிச்சில் 100 அடிக்காம இருந்தால் ரொம்ப தப்பு, இவர் மாதிரியான டேலண்ட். ஸோ அந்த 100 அடிக்கும் பொழுது இவரோட செலப்ரேஷனுங்கிற தாண்டி ரோஹித் சர்மோட செலப்ரேஷன், ஸோ டீமுக்கு ஒரு முக்கியம் பங்குறாருங்கிறதே பார்க்கும் பொழுதே ஸோ தெரிஞ்சிச்சு. அவரு இன்னொன்று அவரோட செலப்ரேஷன், கில்லோட செலப்ரேஷன் ஒன்று பார்க்கும் போது தெரிஞ்சது என்னன்னா, கில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 100 அடிச்சார்ல ஐ திங்க் வைசாக்ல, அப்போ இல்லை இன்னும் இருக்குது நம்மளோட ஃபார்ம் வேணா வந்துருக்கலாம், கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னு திரும்பி அந்த 90 ரன் அவுட் ஆனப்போ ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணானாரு. திரும்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 அடிக்கும் பொழுது அந்த செலப்ரேஷன், அப்பா நம்ம கன்சிஸ்டன்சி நான் திரும்ப வந்துட்டேன்டா அப்படிங்கிற நம்பிக்கை அவர் வந்திருக்கு. அந்த நம்பிக்கை ஒவ்வொருத்தவங்களுக்கு வரும், அந்த கில்லுக்கிட்ட இருந்துச்சு. கில் அவுட் ஸ்டாண்டிங்கா ஆனாரு, இந்த கிரவுண்ட்ல ஒரு 100 அடிக்கலாம் கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. பட் ஆனா ஆண்டர்சனோட சூப்பர்மான பால்ல தான் வந்து அவுட் ஆனார், தவிர அது கண்டிப்பா குறை சொல்ல முடியாது ஒரு பக்கம். அடுத்து ரோஹித் சர்மா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா கேப்டனா லீடிங் இன் ஃப்ரண்ட், நேத்தே அவரை பத்தி பேசியிருந்தோம் ஒரு 50 பால். திரும்பி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கும் நட்டார்னு ஒரு பஷீர் எல்லாம் தலைக்கு மேல தலைக்கு மேல 2-3 6 ஒன்று அடிச்சார், டாப் ஹார்ட்லி பஷீர் அடிச்சாரு, திரும்ப வரவே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட். அதுக்கப்புறம் உட்டு வேணா ஒரு கில்லுக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு பயத்தை காமிக்கலாம், ஆனா கில்லும் பயப்படல. சர்ஃப்ராஸ்க்கு வேணா போடலாம்,
ஆனா ரோஹித்துக்கு ரோஹித் போட்டா ரோஹித் அழகா ஆனார். நேத்துக்கு ஒரு புல்லானாரா, அதுக்கப்புறம் லெக் சைட் ஃபுல்லா நீ ஃபீல்ட்ஸ் நிப்பாட்டி வச்சுட்டு ஆஃப் சைட்ல ஒரு ஃபீல்டர் என்ன பண்ணாரு, ரோஹித் சர்மா நல்லா அக்ராஸ் ஆஃப் சைட் போயிட்டு ஆஃப் சைட்ல பலாரு ஒரு ஒன்று அணைஞ்சாரு, லாங் ஆண்டு பக்கம் ஒன்று அணைஞ்சாரு. ஸோ சூப்பர்பா இருந்துச்சு. ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஒரு மலை ஓகேங்களா, மடுவா இருக்கும் போதே கலச்சனும் இல்லனா மலையாயிடுச்சுன்னா அசைக்கவே முடியாது. திரும்பி அந்த மலை இந்த இந்த சீரீஸ்ல 100 அண்ட் இப்போ ஒரு 100 வந்துருக்குது. ஸோ நல்ல ஒரு விஷயம், கன்சிஸ்டன்சி கண்டிப்பா காமிக்கிறாரு ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியாவோட பேட்டிங் ஒன்னு அட்டாக் பண்ணிச்சு டிஃபென்ஸ் பண்ணிச்சு, அட்டாக் 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 டிஃபென்ஸ் 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 சொல்லிட்டு சூப்பரா போயிட்டு இருந்தது. பட் எனக்கு ஜடேஜா அண்ட் அஸ்வின் எனக்கு ஏமாத்திட்டாங்க. பட் அஸ்வினோட பேட்டிங் ரொம்ப வருஷமாவே அப்படிங்களா சொல்லாமா, கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் கிடப்பில் கிடக்குது. நான் ஆல்ரெடி ஒரு அஸ்வின் ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பேட்டிங் அஸ்வின் திரும்பி வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேட்டிங் கொஞ்சம் வாங்க அஸ்வின், பார்ப்போம் என்ன பண்றாரு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஓகேங்களா, இன்னைக்கு இங்கிலாந்து செகண்ட் செஷன் இங்கிலாந்து ஓடுது. தேர்ட் செஷன் மேபி என்ன ஷேர் மேபி இல்ல, தேர்ட் செஷன் ஷேர் ஃபர்ஸ்ட் செஷன் அப்சல்யூட்லி இந்தியா ஓடுது. இப்போ டே த்ரீயை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி பிச்சை பத்தி சொல்லிட்டேன், பிச் கண்டிப்பா மாறும். பட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா பேஸ்பாலுக்கு அகேன்ஸ்டா ஸ்டே 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 அண்ட் அட்டாக் 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 அண்ட் ஸ்டே அட்டாக் அண்ட் ஸ்டாக். ஸோ மாத்தி 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 ஆனாலும் ஓவருக்கு 5-6 5-6 வந்துச்சு. ஸோ அது மாதிரி ஆனும் ஸ்வீப்பே ரொம்ப அதிகமா ஸ்வீப் போல ரிவர்ஸ் ஸ்வீப் போக முடியல, பிச் ஆஃப் த பால் ஆடினாங்க, ஸ்டெம்புக்கு ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடினாங்க, ஃபார்ம் போடுறது அழகா ஆடினாங்க, விக்கெட் ஃபிளாட்டா இருக்கு. பட் இதே மாதிரி கண்டிஷன்ஸ் இப்போ அமையமா நினைக்கல. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அங்கே இங்கிலாந்து தப்பு பண்ணிட்டாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பேஷண்ட்டோட ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாலுக்கு மேலே பிடிப்பேன் அப்படின்னு உள்ள வந்தால் மட்டுமே தான் இங்கே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பாலுக்கு ஏற்ற ஷார்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். அண்ட் நான் ஸ்வீப் மட்டும்தான் ஆடுவேன் அப்படின்னா காலி ஆயிடுவாங்க. ஏன்னா பாருங்க நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அஸ்வின் இல்ல குல்தீப் இரண்டு பேர்த்துல யாராவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜடேஜா லேட்டாலும் இல்ல உடனே கொண்டு வந்துருவாரு, இல்ல நியூ பால் அவர் கையில கொடுத்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல ரோஹித் சர்மா. பட் அஸ்வின் ஸ்டார்ட் பண்ணுவாரு, ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜடேஜா உள்ள என்ட்ரி அவர் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போடுவாங்க நான் நினைக்கிறேன். இப்ப செமி நியூ பால் ஆனதுக்கு அப்புறம் ஜடேஜா வரும்னு தெரியல. பட் ஆனா அவர் ரோஹித் சர்மா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜடேஜா கொண்டு வரல, அப்பனா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜடேஜா கொண்டு வருவாரு. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு டே த்ரீல மேட்ச் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஒருவேளை நான் ஒன்னு எதிர்பார்க்கறேன், இங்கிலாந்து நாளைக்கு டே த்ரீல நின்னு பொறுமையா ரன்னி அடிக்கலாம் பரவாயில்ல நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னு நின்னு நிப்போம்னா நின்னாங்க ரெண்டு வரும் ஓகேங்களா, நின்னா ரெண்டு வரும் நிக்கணும் நின்னு ஓகேங்களா. டே ஃபோருக்கு கொண்டு போனா விக்டரி பார்ப்போம் நாளைக்கு என்ன சொல்லிட்டு. குல்தீப் யாதவே என் பும்ராவை எழுலியா ஆண்டர்சன் என்னோட 700th விக்கெட்டா எடுத்தா நன்றாக இருக்கும், விட்டஸ் பண்ணலாம் பார்ப்போம் ஆண்டர்சன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பென் ஸ்டோக்ஸ் நீ கிரியேட்டிவா நிறைய விஷயம் பண்ணி பார்த்தேன், பட் இந்த பேரை பிரிக்கிறதுக்கு நாளைக்கு நிறைய ஒர்க் பண்ணுவாரு. அப்புறம் இன்னைக்கு சிராஜ் பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம், டிராவிட் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் நீங்க நீயும் நாளைக்கு நீங்க 30 பால் 40 பால் பேட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அது வந்து பார்க்க முடிஞ்சது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் மாதிரி நிக்கணும் ரன்னு இன்னும் ரெண்டு இன்னும் 3 நாள் இருக்குதுங்க ஓகேங்களா, எப்படியும் 2.5 நாள் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம சாலிடா 1.5 நாள் வரைக்கும் பேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் ஒண்ணு பண்ணாங்கன்னா கண்டிப்பா இங்கிலாந்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஹைதராபாத்ல இப்படிதான் போச்சு, ஆமா இப்படிதான் போச்சு, என்ன பண்றாங்க பொறுத்துட்டு பாக்கலாம். பட் இங்கே 255 லீடா, ஐ திங்க் இன்னொரு 30 ரன் லீடு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். குல்தீப் அது 100 அடிக்கிற வரைக்கும் டிராவிட் டிக்ளேர் பண்ணாம அடிக்கணும்னு விட்டாலும் விடுவாரோ தெரியல, பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கில்லோட 100 பிடிச்சிருந்துச்சா இல்ல ரோஹித்தோட 100 பிடிச்சிருந்துச்சா இல்ல தேவதோட கண்ட்ரோல்டான பேட்டிங் பிடிச்சிருந்துச்சா, பும்ராவோட பேட்டிங் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எது உங்களை நீங்க ஹெவியா அட்ராக்ட் பண்ணிச்சுங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேட்ச் 3வது அது கூட வேணாம், மேட்ச் 3வது நாள்ல முடியுமா இல்ல பேஸ்பால் பவுன்ஸ் பேக் ஆகி மேட்ச் கொண்டு வந்து டே 5 வரைக்கும் கொண்டு போய் ஜெயிப்பாங்களா, சோ டே 3வோட மேட்ச் முடியுமா இல்ல இங்கிலாந்து மேட்ச் ஜெயிச்சுட்டு கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாக்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள, வீலாக் பாருங்க அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவோம், உங்களோட உதவிகளை கொடுங்க. ஐபிஎல் வருது, ஐபிஎல் எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது, உங்களை எதிர்பார்த்து கொஞ்சம் இருக்கிறேன் ஓகேங்களா. டென் பார்ப்போம் அடுத்த வீடியோக்குள்ள, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.